அஸ்லாம் வலைக்கும். வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நானும் ஊருக்கு கிளம்பியாச்சு. எப்பயும் போல் எங்கள் வீட்டுக்கு போகாமல் நான் வந்து எங்கள் அக்கா வீட்டுக்கு தான் போகிறேன். எங்கள் அக்கா வீடு குளித்தலையில் இருக்குது. ஸோ கிளம்பியாச்சு. காலையிலே இறங்கினோடனே வந்து இட்லியில் தான் முழித்தேன். இட்லி, கத்திரிக்காய், சட்னி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. என்ன கொஞ்சம் தண்ணியாகிடுச்சு, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி தான் சாப்பிட்ணும். பெங்களூரில் அது கூட இல்லாமல் தான் கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு மதியத்துக்கு போல் எங்கள் அம்மாச்சா வந்து ஆத்து மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த ஆத்து மீன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் ரீல்ஸில் கூட போட்டிருக்கேன், போய் பாருங்கள் பார்க்காதவங்க. இது வந்து நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ. காலையில் லெமன் சோறு, புளிசோறு, கத்திரிக்காய் தொக்கு, தக்காளி சட்னி, ஃபிஷ் ஃப்ரை, அது இதுன்னு எடுத்துக்கிட்டு நாங்கள் ஒரு பிக்னிக் மாதிரி கிளம்பியாச்சு. ஃபேமிலியாக அந்த மாதிரிலாம் போய் உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ நாங்கள் எங்கே போகிறோம்னா முக்கம்பு தான் போனோம். திருச்சிக்கும் குளித்தலைக்கும் நடுவில் இருக்குது. ஸோ மெயினாக வந்து இதுக்கு எதுக்கு வருவாங்கன்னா ஆற்றுல குளிக்கிறதுக்கு வருவாங்க. நல்லா டேயை ஸ்பெண்ட் பண்ணலாம் இங்கே, நல்லா ஜாலியாக இருக்கும் தண்ணியில். நாங்களும் அப்படி தான் குளிச்சுட்டு எடுத்துகிட்டு போன சாப்பாடெல்லாம் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு அங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே நாங்களும் கிளம்பியாச்சு. நைட் வந்து வீட்டில் பொங்கலும் சாம்பாரும் வச்சுருந்தாங்க. சாப்பிட்டுட்டு நானும் பெங்களூர் கிளம்பிட்டேன். அவ்வளோதாங்க. பாய், அஸ்லாம் வலைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.